ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட ஒரு அப்டேட் வந்து நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம போட்டோம் இல்லையா, விதை போட்டோம் இல்லையா, அந்த செடிங்கள்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அந்த பச்சை கத்திரிக்காய் விதை போட்டது, நல்லா நிறைய முள் வருதுங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சுருக்க செடியிலலாம் இப்பெல்லாம் இலையில முள் வந்ததே கிடையாது. இதில் இலையில காம்பலன்னு எல்லா இடத்துலையும் முள் வருது. இது வந்து அந்த லாங் பிரிஞ்சால் வெரைட்டி, டார்க் கலர், டார்க் பர்பிள் லாங் பிரிஞ்சால் வெரைட்டி, பிளாக் பியூட்டின்னு சொல்லுவோம்ல அந்த கத்திரிக்காய், குட்டி டார்க் பர்பிள் கத்திரிக்காய். அப்புறம் இது மூணும் தான் அஃபோர்டபுள் ஆர்கானிக்ஸில் வாங்கின அந்த கேப்சிகம் வெரைட்டி. இதில் ரெண்டு செடி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இதுலேயும் ரெண்டு செடி வந்துட்டுருக்குது, ஒன்று எல்லோ ஒன்று ரெட்டு. அப்புறம் இது வந்து க்ரீன், இப்போ தான் வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய செடி வந்து வந்து செத்து போய் இப்போ தான் இன்னொன்று திரும்ப வருது. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். வந்து ஒரு வெண்டைக்காய் செடி, நடுவில் இருக்கிறது வந்து இது சகப்பு வெண்டை, நாமக்கல் முள் கத்திரிக்காய் வெரைட்டி இருக்குல்ல, அதில் பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குன்ட்டு. காம்பில் எல்லாத்துலேயும் முள் முள்ளாக இருக்குது. சகப்பு கலர் வெண்டைக்காய், இது ஒரு கத்திரிக்காய் தான், ஆனால் எதை மாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுன்னு தெரியல. அநேகமாக ஒன்று பிளாக் பியூட்டியாக இருக்கும், இல்லைன்னா அந்த டார்க் பர்பிள் நீட்ட கத்திரிக்காவாக இருக்கலாம். அப்புறம் இது ஒரு வெண்டைக்காய் செடி, ரெண்டு பச்சை வெண்டை வருது, ரெண்டு சகப்பு வெண்டை வருது. அப்புறம் இது வந்து கொத்தவரை செடி, இதில் ஒரு கொத்தவரை செடி இருக்குது. அப்புறம் இது அந்த பெரிய லாங் பிளாக் பிரிஞ்சால் வெரைட்டி இருக்குல்ல, அதை ரெண்டு இடத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்ச ரெண்டு செடி இதில் இருக்குது. கொத்தவரை செடி இதுலேயும் ரெண்டு வச்சோம், ஆனால் எல்லாம் வெயிலுக்கு காஞ்சி போச்சு. அப்புறம் இது ஒரு மிளகாய் செடி, இது வந்து ரொம்ப நாளாக இதே நிலமையிலேயே இருக்குது, வருமா வராதான்னு தெரியல, பார்ப்போம். அப்புறம் இது தான் அந்த பிளாக் பியூட்டி, இது பிளாக் பியூட்டி செடி. அதில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணி குட்டியாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். குட்டி கத்திரிக்காய் செம்மையாக இருக்கும், இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பாருங்களேன், இலையிலலாம் முள் வரவே இல்லைல்ல, இப்போ புதுசாக வந்துட்டுருக்க கத்திரிக்காயிலலாம் இலையிலலாம் எவ்வளோ முள் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இது ஒரு யானத்தந்த வெண்டை செடி, நானும் இதில் காய் வரும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் துளிர் விட்டு வளர ஆரம்பிக்குது, ஒரே ஒரு காய் வந்து இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பெருசு வருதுன்ட்டு. அப்புறம் இதெல்லாமே கொத்தவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சது தான், எல்லாம் ரெண்டு ரெண்டு எல்லாம் வரைக்கும் தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு ரேடிஷ், நாலு ரேடிஷ் செடி இருக்குது, அதில் இன்னும் ரேடிஷ் வைக்க ஆரம்பிக்கலை, வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்புறம் இது ஒரு சகப்பு வெண்டை, இது வந்து வருவேனா வரமாட்டேனான்ற ஒரு குழப்பத்துல இன்னமும் இருக்குது. ரொம்ப நாளாக இதே கண்டிஷனில் தான் இருக்குது, இலை கலர்லாம் மாறி போச்சு, ஆனாலும் இன்னும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக எதுவும் துளிர் வர மாதிரியும் தெரியல, இது சாவர மாதிரியும் தெரியலை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் லைட்டாக கொஞ்சம் கீழெல்லாம் துளிர் வந்துட்டுருக்குது, பார்ப்போம், பொழைச்சி வந்துருச்சுன்னா சந்தோஷம். அப்புறம் இது நம்ம ஃபேவரேட் முருங்கைக்கீரை செடி, பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குல்ல இப்போ கொஞ்சம். அப்புறம் இது நம்ம போட்ட மிதிப்பாகல், மிதிப்பாகல் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் இது ஒரு கத்திரிக்காய் செடி, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சது. நம்ம போட்டிருந்த கீரையெல்லாம் நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு இல்லை, கொஞ்சம் நல்லா முளைச்சிருச்சுன்னு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டோம் சமைக்கிறதுக்கு. இது நூக்கல் செடி, இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெயிலுக்கு ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் இது நம்ம போட்ட கொடி வெரைட்டி, இன்னும் ஒரே ஒரு கொடி மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அநேகமாக இது சொரக்காய் கொடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த இலையெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இருந்தாலும் நம்ம காய் பூ வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும், பூ வரட்டும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நம்ம மல்லிகைப்பூ செடியிலலாம் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மல்லிப்பூ சீசனுக்கு பூத்த மொத பூ இது தான். இங்கே பாருங்கள் அடுக்குமல்லி வெரைட்டி, இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து இது ஒத்தையதல் இருக்கிற மாதிரி வெரைட்டி, அடுக்கு இல்லாமல் சாதா மல்லிப்பூ வெரைட்டி. அப்புறம் இது இன்னொரு மல்லிப்பூ, அதுவும் அடுக்கு மல்லி செடி தான், இதுவும் அடுக்கு மல்லி செடி தான். இது அது வேறு செடி, இது வேறு செடி, அதில் ஒரு பூ விட்டுருக்கு, இதில் ஒரு பூ விட்டுருக்கு. அப்புறம் நம்மளோட போமோக்ரானட்டெல்லாம் அறுவடைக்கு தயாராகிடுச்சு, ஒரு நாலஞ்சு காய் இருக்குது, பார்த்து நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம் பாருங்கள்.
இந்த காய் வந்து நல்ல நாட்டுக்காய், இவ்வளோ தான் சைஸே வரும், இதுக்கு மேலே வராது. அதனால் நம்ம இதெல்லாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த வெண்டைக்காய் தான், இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம், திரும்ப உரம் கொடுத்துருக்கோம், புதுசாக நல்லா வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த வெயிலுக்கு நம்ம எதுவும் புதுசாக போட முடியாது, போட்டாலும் எல்லாம் காஞ்சி போயிடுது. இங்கே பாருங்கள், இந்த செடியில் எவ்வளோ மொட்டு வந்து எல்லாம் காஞ்சி காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். நிறைய கிரேப் டொமேட்டோ வச்சுருக்குது. அப்புறம் இது பாருங்கள், அவரை செடி பூ விட்டுருக்கு, ஆனால் பூ ரொம்ப கொட்டுது பாருங்கள், கீழே நிறைய பூ விழுந்துருக்குது, பூ நிறைய கொட்டுது, வெள்ளைப்பூச்சி தாக்குதல் வேறு வர ஆரம்பிக்குது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. நீம் ஆயில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதில் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் இப்போ தான் மொட்டு வச்சுருக்குது, இதுவும் ஒரு அவரை செடி தான், இதில் இருக்கிற ஒரு ஜாதி மல்லி பூ செடி தான், அதில் ஒரு பூ இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து மணத்தக்காளி செடி, மிளகு தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிளகு தக்காளி செடி பூ வச்சுருக்கு. அப்புறம் பக்கத்துலேயே பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை மேலே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது இந்த இடத்துல க்ரோத்து. கத்திரிக்காய் செடி போன டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் பிஞ்செல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இதில் அப்புறம் இதில் பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் பிஞ்செலாம் வச்சிட்ருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் பெருசாகிறதுக்கு. அப்புறம் இது நம்ம மிளகாய் செடி, மிளகாலாம் முளைச்சிருக்கு பாருங்கள், நல்லா மிளகாலாம் விட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா காய்ச்சிட்ருக்கு. இது நம்மளோட பாவக்காய் செடி, இது வந்து வீட்டில் சமைச்சிட்டு போட்ட காய்கறி வேஸ்ட்டை வந்து மக்க போடுவோம்ல, அதிலேருந்து முளைச்சது சரின்னு எடுத்து நட்டு வச்சுருக்கோம். அதில் பாருங்கள் ஒரு பாவக்காய் வந்திருக்கு. அப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் உடந்து இன்னொன்று இருந்துச்சு, இருங்க காமிக்கிறேன் பாருங்கள், இன்னொரு பாவக்காய் பிஞ்சிருக்கு, இன்னும் பிஞ்சாக தான் இருக்குது. அப்புறம் இது பாருங்கள், மிதிப்பாகல் வெரைட்டி போல் இருக்குது, ஒன்று மட்டும் பாருங்கள் குட்டியாக வருது, பெருசாக இருக்கு, இதுவும் அதே வெரைட்டி தான். இவ்வளோதாங்க நம்மளோட கார்டன் அப்டேட்டு, நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருக்கு அணிலோ, இது ஒன்று வந்து இன்னைக்கான அறுவடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாலு மாதுளம் பழம் எடுத்திருக்கோம், நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், ஒரு நீட்ட கத்திரிக்காய், மூணு சின்ன குண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், அப்புறம் நிறைய கிரேப் டொமேட்டோவும் கொஞ்சோண்டு செரி டொமேட்டோவும் இருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய்.